ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஃபை டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர். பிஎஸ்ஃபை டியூல் சென்ஸ் கண்ட்ரோலரை எப்படி பிஎஸ்3ல நம்ம கனெக்ட் பண்ணுறது, ப்ளே பண்ணுறதுக்கும் சரி அண்ட் நேவிகேஷனுக்கும் சரி. ஸோ இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்ஃபை டியூல் சென்ஸ் கண்ட்ரோலரை பேரிங் போர்டு எடுத்துகிட்டு வரணும். பேரிங் போர்டுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்கே பிஎஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிஎஸ் பட்டன் அண்ட் இங்கே ஒரு கிரியேட் பட்டன் இருக்கு. ரெண்டுத்தையும் சைமில்டைனியஸாக ஒரு 4 to 5 seconds வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லைட் பார் பிளிங்க் ஆகும். ஸோ அப்போ தான் பேரிங் போர்டு வருதுன்னு அர்த்தம். ஹோல்ட் பண்ண போகிறேன், 4 to 5 seconds ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ லைட் பார் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ பேரிங் மோடுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்3ல கனெக்ட் பண்ணணும். ஸோ பிஎஸ்3 ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் போகணும் செட்டிங்ஸில். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும், அப்படியே கீழே வாங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சசரி செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ ஆக்சசரி செட்டிங்ஸில் மேனேஜ் ப்ளூடூத் டிவைசஸ் இதில் உள்ளே போகணும். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரிய நியூ டிவைஸ் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஸ்கேனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதாவது பிகாஸ் அந்த டைம்குள்ளே நம்ம பண்ணலை. ஸோ திருப்பியும் பேரிங் மோட் எடுத்துகிட்டு வரேன், பிளிங்க் ஆகுது. சூப்பர். ஒயர்லெஸ் கண்ட்ரோல்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒயர்லெஸ் கண்ட்ரோலில் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெஜிஸ்டர் கம்ப்ளீட்னு வந்துச்சு, பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பர், ஒயர்லெஸ் கண்ட்ரோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக நேவிகேட் பண்ணுறேன் பாருங்கள். சூப்பர், ஒர்க் ஆகுது, செம்மையாக ஒர்க் ஆகுது பாருங்க. ஷடவுன் பண்ணலாம், கேம்ஸும் நீங்க பிளே பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்க பிஎஸ்ஃபை டியூல் சென்ஸ் கண்ட்ரோலரை உங்க பிஎஸ்ஐல ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, பிஎஸ் பட்டன் பிளஸ் கிரியேட் பட்டன் இந்த ரெண்டு பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் மோட். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.